ஹத்திரஸ் இளம்பெண் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் ரஞ்சித் பகதூர் ஸ்ரீவத்ஸாவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தேசிய மகளிர் ஆணையம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் மாவட்டத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஹாத்ரஸ் இளம்பெண் குறித்து கருத்து தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் ரஞ்சித் பகதூர் ஸ்ரீவத்ஸா இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஏன் இத்தகைய இடங்களில் மட்டும் மரணிக்கிறார்கள் என்று வினவியது சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் அப்பாவிகள் என்பதற்கு தான் உறுதி தருவதாகவும் அவர்கள் சரியான நேரத்தில் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் அவர்கள் மனரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாவார்கள் என்றும் அவர்களது இளமையை யார் திரும்பி தருவார்கள் எனவும் கூறி அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அளித்தார் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் பாஜக மூத்த தலைவர் ரஞ்சித் பகதூர் ஸ்ரீவத்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள தேசிய மகளிர் ஆணையம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினோரு மணியளவில் நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது பாஜகவை சேர்ந்த ரஞ்சித் பகதூர் ஸ்ரீபத்ஷா மீது நாற்பத்தி நான்கு கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது கூடுதல் தகவல்